விலா எலும்பு, அதாவது நெஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய விலா எலும்பு. இந்த எலும்போட படைப்பே நுரையீரல் இருதயத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக படைக்கப்பட்ட எலும்பு தான் இந்த விலா எலும்பு. பார்த்தீங்கன்னா இது வந்து பெரும்பாலும் எலும்பு முறிவு ஏற்படுறது கிடையாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இடிச்சிட்டா, ஏதாவது போய்கிட்டு இருக்கும்போது யாராவது இந்த இடத்துல இடிச்சிட்டா எலும்பு முறிவு ஏற்படுது. அதாவது பெரும்பாலும் இந்த இடத்துல அந்த எலும்பு நெறிவு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல கிராக் ஏற்படும், எலும்பு நெறிவு ஏற்படும், ஒன்றுக்கும் ஏற்பட்ட எலும்புகள் முறிவு ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலும்பு முறிஞ்சால் நிறைய பேர் ஐயோ நெஞ்செலும்பு முறிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. நெஞ்சில் எலும்பு முறிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. அதை எக்ஸ்ரே வேறு எடுத்துகிட்டு இந்த காலத்தில் கண்ணில் காமிச்சிருவாங்க. ஒரு மனுஷனுக்கு நெஞ்சு பக்கத்தில் எக்ஸ்ரே எடுத்து அந்த எலும்பை கண்ணில் காமிச்சா பயம் வருமா வராதா? வரத்தான் செய்யும். அதனால் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் பயப்பட வேண்டாம். இந்த எலும்பு வந்து ஸ்ப்ரிங், அதாவது பக்கத்தில் பக்கத்தில் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுனால ஒரு கூடு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் நிறைய எலும்புகள் இருக்கிறதுனால இதில் ஒரு ரெண்டு எலும்பு உடைஞ்சாலும் பக்கத்தில் உள்ள எலும்புகள் சப்போர்ட்டோட அது விலகாது. இப்போ இப்படி, அதாவது இந்த இடத்துல ஒரு ரெண்டு எலும்பு உடைஞ்சிட்டுன்னா, லாஸ்ட் எலும்பு ரெண்டு எலும்பு உடைஞ்சிட்டுன்னா இந்த எலும்பு சப்போர்ட்டில் இந்த எலும்பு அதே இடத்துல தான் இருக்கும், கொஞ்சம் கூட நவலாது. அதனால் இது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நெஞ்செலும்பு உடஞ்சிட்டு வந்து இந்த இருதயத்தில் குத்திரும் அப்படிம்பாங்க. அதனால் நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிடணும் அப்படிம்பாங்க. அறுவை சிகிச்சை பண்ணினவங்களுக்கு தான் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கே தவிர இதுவரைக்கும் அறுவை சிகிச்சை பண்ணாதவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டதாக கிடையவே கிடையாது. அது இந்த நெஞ்செலும்போட படைப்பையே பார்த்திங்கன்னா புரியும். இந்த இதை நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது புரியும். இது எலும்பு உடஞ்சி அங்கே வந்து குத்தாது. இந்த வடிவத்தை பார்த்தீங்கன்னா இதில் எலும்பு உடைஞ்சா என்ன செய்யும்? அதே இடத்துல தான் நிற்கும். பக்கத்தில் உள்ள எலும்புகள் அந்த சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல எலும்பு உள்ளே போய் குத்தாது. அந்த படைப்பு அந்த வடிவம் அப்படி. நிறைய பேர் இன்னொரு தவறு நடக்கும். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது இடிச்சிரும், இந்த இடத்துல இடித்த உடனே அதில் கிராக் ஏற்படும், அதில் வீக்கத்தை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து உனக்கு பிளட்டு கிளாட் ஆகி போய் நிற்கி, இதை ஹோல்ஸ் போட்டு அந்த பிளட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஹோல்ஸ் போட்டு நிறைய பேர் லங்ஸில் பாதிப்பு வந்து மூச்சுத்திணறல் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து சாதாரணமாக ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தாலே உங்களுக்கு தைரியம் வந்துடும். அந்த இடத்துல ஒரு ரெண்டு எலும்பு உடஞ்சிருக்கு வைங்களேன், முதல்ல உங்களுக்கு பயமாக இருக்கும், மூச்சு விடும்போது வலி இருக்கும், பேசும்போது வலி இருக்கும், தும்பும்போது வலி இருக்கும். இந்த வழியை பார்த்துட்டு பயப்படக்கூடாது. ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து குடிஞ்சு நிமிராமல் அந்த எந்த பக்கத்தில் உங்களுக்கு எந்த பக்கவாட்டில் உங்களுக்கு அந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல அந்த பக்கமாக படுக்காமல் அந்த இடத்துக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓய்வெடுக்கும்போது ஒரு வாரம் நீங்கள் அதை வந்து தைரியமாக வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வலியே இல்லாமல் போயிடும், உங்களுக்கே ஒரு தைரியம் வந்துடும். எங்களோட வைத்தியசாலையில் அந்த எலும்புக்கு கட்டு போட்டு ஒரே வாரத்தில் அதிசயமாக இருக்கும், என்ன இவ்வளோ சீக்கிரம் வலி குணமாயிட்டேன் அப்படின்னு. முத வாரம் ரொம்ப மூச்சு விட முடியாமல் அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. ஆனால் எங்களோட வைத்தியசாலையில் கெட்டு போட்டு ஒரு வாரம் அடுத்த வாரத்துக்கு வரும்போது, சார் முதல்ல மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப தும்புனா தான் லேசாக வலி இருக்குது, மற்றபடி சாதாரணமாக வலி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி படிப்படியாக அதிகபட்சமாக 6 வாரத்தில் அவங்க குடிஞ்சு நிமிந்து வேலை செய்யலாம், எல்லா வேலைகளையும் செய்கிற அளவுக்கு அது 100% குணமாகிடும். அந்த எலும்போட படைப்பு அப்படி, அந்த எலும்போட வடிவமே கிராக் ஏற்பட்டாலோ எலும்பு முறிவு ஏற்பட்டாலோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய நுரையீரலையோ ஹார்ட்டையோ குத்தாது. அப்படி யாருமே குத்தி இதுவரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டதே கிடையாது. ஆனால் பயமுறுத்துவாங்க, லங்ஸில் குத்திரும் அல்லது ஹார்ட்டில் குத்திரும் அப்படிலாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. அப்படிலாம் பயப்படக்கூடாது. நீங்கள் குடிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. இருமல் வர்ற மாதிரி நீங்கள் எந்த உணவுகளும் எடுத்துக்கிடக்கூடாது. அதிக இரும்பும் போது என்ன ஆகும்னா அந்த கிராக்கான இடத்துல அதிர்வுகள் ஏற்பட்டு அந்த எலும்பு குணமாகிறதுக்கு நாட்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டயத்தில் சளி பிடிக்கிற மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாது, தும்மல் வர்ற மாதிரி எதுவும் நீங்கள் உணவுகள் எடுத்துக்கூடாது. அதில் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது நீங்கள் வாசனை திரவிங்கெல்லாம் ஏதாவது மோந்து பார்த்துட்டா தும்மல் வரும், அதெல்லாம் தவிர்த்துடணும். தும்மல் வரக்கூடாது, இருமல் வரக்கூடாது. அப்போ இரும்பும் போது தான் அந்த இடம் அதிரும், அப்போந்தான் அதுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த சேர்றதுக்கு, அந்த எலும்பு சேர்றதுக்கு லேட் ஆயிரும். நீங்கள் ஓய்வெடுக்கும்போது அந்த எலும்பு அதிகபட்சமாக ஒரு 15 நாளுக்குள்ளே எலும்பு
சுத்தமாக வழியே இருக்காது எலும்பு முறிஞ்ச இடத்துல. அதிகபட்சமாக ஒரு 40 நாளுக்கு அப்புறம் குனிஞ்சு நிமிந்து நீங்கள் என்ன மாதிரியான வேலைகள் எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு முன்னால் செஞ்சீங்களோ அத்தனை வேலைகளையும் செய்ய முடியும். அதனால் இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டவங்க, யாருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் ஹார்ட் பக்கத்தில் இருக்கு, லங்ஸ் பக்கத்தில் இருக்கு அப்படின்னலாம் சொல்லி பயப்படாமல் அந்த உறுப்பை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த படைப்பே படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக நம்பும்போது தான் நமக்கு ஒரு தைரியம் வரும். தைரியம் வரும்போது தான் நம்ம வந்து சில அறுவை சிகிச்சை தேவையில்லாமல் பெரிய பெரிய மருத்துவ வியாபாரிகள்கிட்ட போய் சிக்கிக்கிடாமல் நம்ம இதிலிருந்து விடுபட முடியுங்கிறத உறுதியுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.